ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டூ நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஒன் யூனிட் ஒன் ஃபுல்லாகவே மேட்ரிசஸ் தான் நீங்கள் மேட்ரிசஸ் டுவெல்த்லேயே படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ரொம்ப நாள் ஆகுது இல்லையா ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேவா மேட்ரிக்ஸ்னால் என்ன மேட்ரிக்ஸ்ன்றது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ரோஸாகவும் காலம்ஸாகவும் நம்ம ரியல் நம்பர்ஸ் எழுதினோம்னா அதை நம்ம மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் சப்போஸ் அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதுனா அதை காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் சொல்லுவோம் பட் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே ரியல் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் ரியல் மேட்ரிக்ஸ்னால் இந்த இப்போ ஈஷுவலாக மேட்ரிக்ஸாக எய்த ஸ்கொயர் ப்ராக்கெட்லையோ இல்லை இந்த மாதிரி பிராக் ப்ராக்கெட்லேயோ டினோட் பண்ணுவோம் இதில் உள்ள 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 இதில் உள்ளடற நம்ம எழுதுகிற இந்த நம்பர்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கும்போது அதை நம்ம ரியல் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம் ஓகேவா மேட்ரிக்ஸ்னால் ஜஸ்ட் ஹரி ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஓகேவா ஹரிசாண்டலாக இருக்கிறது எல்லாம் ரோஸ்ஸு வெட்டிக்கலாக உள்ளது எல்லாத்தையும் காலம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் எம் ரோஸ் அண்ட் என் காலம்ஸ் இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து எம்பை என்னன்னு சொல்லுவோம் இதை கிராஸ்ன்னு படிக்கக்கூடாது எம்பை என் ஓகேவா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸோ மேட்ரிக்ஸில் ரோஸும் காலம்ஸும் எத்தனை வேணால் இருக்கலாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஒரு காலம்ஸும் ரோஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அப்போ தான் சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம மேட்ரிக்ஸை எழுதும்போது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும் இல்லையா அதனால தான் அது பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ரோ மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோ இருந்துன்னா அதை ரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரே ஒரு காலம் மட்டுமே இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸை காலம் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் டயக்னல் மேட்ரிக்ஸ் டயக்னல் மேட்ரிக்ஸ்னா இப்போ சி நம்ம மோ மோஸ்ட்லி அதாவது இந்த இந்த யூனிட் ஃபுல்லாகவே ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பற்றி மட்டும்தான் படிப்போம் நம்ம போடுற சம் போடுற எல்லாமே நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும் ஸோ மேட்ரிக்ஸ்னா இங்கே மோஸ்ட்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ஓகேவா எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இப்போ டயக்னல் மேட்ரிக்ஸ்ன்னு எதை சொல்லுவோம்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மெயின் டயக்னில் உள்ள எலமெண்ட்ஸை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்ததுன்னா அதை நம்ம டயக்னல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அதாவது டயக்னலில் உள்ள எலமெண்ட்டை தவிர நான் டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருந்ததுன்னா அதை டயக்னல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஓகேவா அதுவே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இந்த டயக்னலில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அதே டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் ஒன்னு இருந்ததுனா அதை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைனா யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஓகேவா ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இங்கே இந்த யூனிட் ஃபுல்லாகவே மேட்ரிக்ஸ்னால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னே நினைவு வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டயனல் மேட்ரிக்ஸ்னால் டயக்னல் எலமெண்ட்ஸை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ இந்த எலமெண்ட்ஸ் என்ன வேணா இருக்கலாம் இது பேர் டயகனல் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் டூ 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 இல்லை ஃபைவ் 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 ரூட் டூ ரூட் டூ ரூட் டூ இந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ஜீரோவாகும் மற்ற எலமெண்ட்ஸ்லாம் ஜீரோவாகவும் இருந்ததுன்னா அதுதான் நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அதுவே அந்த டைனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் ஒன் ஒன்றுன்னு இருந்ததுன்னா அதை நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் மீனிங் தான் சொல்கிறேன் அதுக்கான ஒரிஜினல் டெஃபினேஷன்ஸ் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ஓகேவா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இந்த ட்ரயங்னல் எலமெண்ட்ஸுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருந்ததுனால தான் நம்ம அப்பர் மே ட்ரையாங்குளர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அப்பர் ட்ரயங்கனல் மே மேட்ரிக்ஸ்னால் அந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸை நம்ம இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடும்போது அந்த ட்ரையாங்கிள் மேலே வந்ததுன்னா அது அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அதுவே மெயின் உள்ள எலமெண்ட்ஸுக்குள்ள மேலே மேலே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருந்து நம்மளோட ட்ரையாங்கிள் வந்து கீழே வந்ததுன்னா அதாவது லோயர் சைடில் வந்துன்னா இதை நம்ம லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் ஜென்ரலாக லோ லோயர் ட்ரையாங்குளர் மேட்ரிக்ஸ் அப்பர் ட்ரையங்குளர் மேட்ரிக்ஸ் இது ரெண்டையுமே ஜென்ரலாக ட்ரையங்குலர் மேட்ரிக்ஸ்னு டினோட் பண்ணுவோம் ஓகேவா ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு ட்ரான்ஸ்போஸ்ன்னு ஏதோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு இது ட்ரான்ஸ்போஸ் வேணும்னா ரோஸ் எல்லாம் காலம்ஸ் காலம்ஸ் எல்லாம் ரோஸாகவும் மாற்றி எழுதுறதுக்கு பேர் தான் இன்ட்ரே சேஞ்சிங் ரோசன் காலம்ஜிஸ் காலிதி ட்ரான்ஸ்போஸ் ட்ரான்ஸ்போஸ்லாம் பார்த்துருப்பீங்க சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை சிமெட்ரிக்னு சொல்லணும்னா ஏ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்போஸ் எடுத்தாலும் அந்த மேட்ரிக்ஸோட ட்ரான்ஸ்போஸ் எடுக்கும்போது அந்த மேட்ரிக்ஸ் வந்து ட்ரான்ஸ்போஸ் வந்து ஏவுக்கே ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அதுவே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ்னு கிடைச்சதுன்னா அதை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம் இது ரெண்டும் நீங்கள் டோட்டலாக படிச்சிருக்க மாட்டீங்க ஸோ பின்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போது அகெய்ன் வீ வில் ரீகால் தீஸ் டூ திங்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஏ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஏ ஈக்வல் டு மைனஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஓகேவா ப்ராப்பர்டீஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போஸ் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஒரு மேட்ரிக்ஸுக்கு டூ டைம்ஸ் ட்ரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏ கிடைச்சிடும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் வேணும்னா தனித்தனியாக நம்ம மேட்ரிக்ஸ்க்கு ட்ரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுவே ஏ இன்ட்டு பி த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸ் ஓட்டமே மல்டிப்ளிகேஷனுக்கு ட்ரான்ஸ்போஸ் வேணும்னா அதோட ட்ரான்ஸ்போஸ்க்கு ட்ரான்ஸ்போஸ் எடுத்து ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதாவது ஏ பி த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஓகேவா நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட் ஆஃப் ஏ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நீங்கள் டுவெல்த்தில் பார்த்துருப்பீங்க ஒன்ஸ் நமக்கு இது வந்து எக்ஸ ப்ராப்ளமில் வரும்போது நான் அப்போது வந்து சொல்லித்தரேன் தரேன் ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி போடணும் ஒரு ப்ராப்ளம் க்ளியராக சொல்லி கொடுத்துறேன் ஓகேவா ஸோ எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் நமக்கு இன்வர்ஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது எந்தெந்த மேட்ரிக்ஸ்க்குலாம் டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோவாக இருக்குதோ அந்த மேட்ரிக்ஸுக்கு மட்டுமே நம்மளால் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ ட்ரான்ஸ்பர்ஸ்ன்றது எந்த ஒரு வகையான மேட்ரிக்ஸுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்வர்ஸ் போடலாம் பட் இன்வர்ஸ்ன்றது டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அந்த டிட்டர்மெண்ட் நான் ஜீரோவாக இருக்கிற மேட்ரிக்ஸஸ் எல்லாம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம் டிட்டர்மெண்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதை சிங்குலர் மேட்ரிக்ஸஸ்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதுதான் இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா இதுதான் உங்களோட மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் இதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம் ஓகேவா தேங்க்யூ